வேதாகம பாடங்கள் தொகுதி ஆறு புது சிருஷ்டி அத்தியாயம் பதினைந்து தலைப்பு புது சிருஷ்டியின் சத்துக்களும் அவருக்கு வருகிற தாக்குதல்களும் பக்கம் 801 முதல் 807 வரை. புது சிருஷ்டியின் சத்துக்களில் முதன்மையானது பழைய மனிதனாகும், அதாவது பழைய சித்தமாகும். பொதுவாக இந்த விஷயத்தை குறித்து உண்டாகிற தவறை நாம் தவிர்ப்போம். புது சிருஷ்டிக்கு இரண்டு மனங்கள் இரண்டு சித்தங்கள் ஒன்று என்று நினைக்க வேண்டாம். இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். யாக்கோபு 1:8. அது அவனுக்கு அதிருப்தி அளிக்கிறதற்காகவும் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படாததுமாய் இருக்கிறது. புது சிருஷ்டி இரு மனம் படைத்தவன் அல்ல. அவனுக்கு ஒரு மனம், ஒரு ஆவி, ஒரு நோக்கம், ஒரு சித்தம் உண்டு. அதுதான் புதிய சித்தமாகும். கிறிஸ்துவின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியாகும். கிறிஸ்துவின் சிந்தையை பாதி அளவு ஏற்றுக்கொண்டு நீதியில் தன்னுடைய சித்தத்தை வைத்திருப்பதற்கு பதிலாக அவன் தன்னுடைய பழைய சித்தத்தை ஆண்டவரிடம் முற்றிலுமாக அர்ப்பணம் செய்து விட்டான். அதற்கு பிறகு பழைய சித்தம் மறித்து விட்டது. தன்னுடைய அலுவல்களை ஆட்சி செய்வதிலிருந்து அது ஒதுக்கி வைக்கப்பட்டு விட்டது. இப்படியாக அவன் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அங்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டான். அதாவது தனக்கென்று சுய சித்தம் இல்லாமல் தலையாக இருக்கிறவன் சித்தம் தன்னில் ஆட்சி செய்யும்படி அனுமதிப்பதாகும். இப்படியாக அவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டியானான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. இப்படியான ஒரு அர்ப்பணத்தை செய்யாதவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அனைவரும் இருக்கக்கூடிய விசுவாச வீட்டின் அங்கங்களாய் இருந்தாலும் கூட அவர்கள் கிறிஸ்துவின் சரீரமான சபையின் அங்கமாகவில்லை. ஆனால் பழைய சித்தம் இப்படியாக முற்றிலுமாக என்றுமே விடாதபடி ஒழிக்கப்பட்டாலும் ஆண்டவராலும் அவருடைய கருத்தின்படி பார்க்கிற அனைவராலும் மறித்துவிட்டது என்று அறிவிக்கப்பட்டாலும் மாசமும் மறித்துவிட்டது என்று எண்ணப்பட்டாலும் அது பாவத்திற்கு மறித்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறது. வாக்குத்தத்தங்களும் உயிர்ப்பிக்கப்பட்டு புது சித்தத்தின் ஆளுகைக்குள்ளாக கொண்டு வரப்பட்டுள்ளது. ரோமர் 6:11, 8:11. எனினும் மாசமும் அதன் சித்தமும் மறிப்பது, மாசம் புதிய சித்தத்திற்கு ஊழியம் செய்ய உயிர்ப்பிக்கப்படுவது, ஆண்டவருக்கும் சத்தியத்திற்கும் பொன்னான பிரமாணத்தின் கீழ் ஊழியம் செய்வது ஆகிய இவைகள் எல்லாம் கருதப்படுகிற விஷயங்களாக மாத்திரம் இருக்கின்றன. இந்த மறித்த உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமைகள் தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட வேண்டும். பழைய சித்தத்தின் எந்தவித செயல்பாட்டுக்கும் அது வீரடைவதற்கும் அது மாம்சத்தின் மேல் கொள்ளக்கூடிய செல்வாக்குக்கும் எதிராக புது சித்தம் பாதுகாக்கப்பட வேண்டும். புதிய சித்தம் அசிரத்தையாக இருந்து அழிவுக்குரிய மாம்சத்தை உன்னதமானவைகளுக்கும் ஆவிக்குரிய விஷயங்களுக்கும் தொடர்ந்து உபயோகிக்காவிட்டால் வெகு சீக்கிரத்திலேயே மாம்சம் தலை தூக்கி தன்னுடைய சொந்த உணர்வுகளையும் ஆசைகளையும் புதுப்பித்து புதிய மனதிற்கும் புதிய சிருஷ்டியின் நலன்களுக்கும் விரோதமாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆகவே புது சிருஷ்டி எப்பொழுதுமே கலகம் ஏற்படாதபடி தொடர்ந்து கவனமுடன் இருக்க வேண்டும். மேலும் அப்போஸ்தலர் கூறுகிறபடி அதை கட்டுப்படுத்த வேண்டும், மறிக்க வைக்க வேண்டும். பழைய சித்தத்தை அதன் ஆசை இச்சைகளோடு தொடர்ந்து அழிக்க வேண்டும். மாம்சத்தின் ஆர்வங்களையும் ஆசைகளையும் மரணத்துக்குள்ளாக்க வேண்டும். அப்போஸ்தலர் தன்னை பற்றி கூறுகிறதாவது, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். 1 Cor 9:27. வேத வசனம் கூறுகிறது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே கீழ்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. 17:9. இருதயம் என்று அழைக்கப்படுகிற உறுப்பை அல்ல. வேத வசனம் கூறுகிறபடி அது ஜென்ம சுபாவங்களாகும். புது சிருஷ்டி ஒரு புதிய இருதயத்தை பெறுகிறான், ஒரு புதிய சித்தத்தை, ஒரு புது சுபாவ நிலையை பெறுகிறான். இதில் தேவனும் அவருடைய நீதியும் சத்தியமும் திட்டமும் சித்தமும் முதலாவதாக இருக்கின்றன. மற்ற விஷயங்கள் எல்லாம் அவைகள் ஆண்டவரோடும் அவருடைய நீதியோடும் ஒத்திருக்கிற அளவுக்கு கவனத்திற்குரிய அன்புக்குரிய இடத்தில் உள்ளன. இந்த புது இருதயத்தை உடையவர்கள் அனைவருக்கும் புது சிருஷ்டியின் அங்கங்கள் அனைவரும் முதலாவதாகவும் நெருக்கமானவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆகவே அப்போஸ்தலர் கூறுகிறபடி சகோதரர்கள் மேல் உள்ள அன்பு புது சிருஷ்டிகளாக ஆண்டவரோடு வைத்திருக்கிற உறவுக்கு நல்ல பரீட்சைகளில் ஒன்றாகும்.
ஆனால் இது ஏற்கனவே காட்டப்பட்டுள்ளபடி மற்றவர்களுக்குரிய கடமைகளை நியாயமாக உணர்வதற்கு இடையூறாக இருக்கக்கூடாது. புது இருதயத்தையும் புது சுபாவத்தையும் உடைய புது சிருஷ்டி பழைய சுபாவங்களையும் சுயநல குணத்தையும் உடைய பழைய இருதயமாகிய அதன் சத்துக்களால் தொடர்ந்து தாக்கப்படுகிறது. புது சிருஷ்டி மற்றவர்களிடத்தில் கனிவுடனும் தயாகத்துடனும் இருக்க திவ்ய கட்டளைகளினால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதை கண்டு பழைய இருதயம் அநேக தடவைகளில் புது இருதயத்தின் மேல் வஞ்சகத்தை அப்பியாசப்படுத்துகிறது. அது இப்படியாக கூறுகிறது, இப்பொழுது நான் மறித்து விட்டேன் என்று எண்ணுகிறாய். நீ என்னை வெளியே தள்ளிவிட்டாய். நான் இருதயத்தை பொறுத்தவரையில் மறித்து விட்டேன். முன்பு இருந்த அதே இருதயமாக இப்போது இல்லை. ஆனால் நீ எனக்கு சிறிதளவு கழிவு காட்ட வேண்டும். நீ என்னை மிகவும் கடினமாக நடத்தக்கூடாது. நான் ஓரளவிற்கு முன்னேறி இருக்கிறேன் என்பதை நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். என்னில் அதிகமான பாரத்தை சுமத்தக்கூடாது. அது நீதியானதாக இருக்காது. நீ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சுயநலம் உள்ளவனாக இருக்க வேண்டும். நீ முதலாவதாக உன் குடும்பத்தை கவனிக்க வேண்டும். அவர்களுடைய தேவைகளை மாற்றமல்ல, ஆனால் அதற்கும் மேலாக கவனிக்க வேண்டும். நீ அவர்களுக்கு செல்வத்தையும் சமுதாய நன்மைகளையும் கொடுக்க முயற்சிக்க வேண்டும். நீ உன்னை அவர்களுக்காக தியாகம் பண்ண வேண்டும். பழைய இருதயம் எவ்வளவு திருக்குள்ளதாக இருக்கிறது பாருங்கள். அதன் பொய்யான காரணங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. எத்தனை பேர் தங்கள் துக்கத்திற்கு ஏதுவாக இதை நிரூபித்திருக்கிறார்கள். எத்தனை பேர் கவர்ந்தெடுக்கப்பட்டு புதிய மனம் பழைய மனதினால் சிறைபிடிக்கப்படும்படி விட்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் பழைய இருதயத்தின் தந்திரத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளாக கொண்டு வரப்பட்டதை பார்த்திருக்கிறார்கள். மிகவும் பிடித்தமான வாக்குகளில் ஒன்று, கூறுமானால் உங்களால் ஆண் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். ரோமர் 12:18 என்று புதிய சிருஷ்டி கட்டளையிடப்பட்டிருப்பதுதான். இந்த பொதுவான யோசனை அப்போஸ்தலரிடம் இருந்து வருகிறது. அது தன் நிலைமைகளை காட்டிலும் அதிகமாக உயர்த்த விரும்புகிறது. மேலும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள திவ்ய கட்டளைக்கு மேலாக அதை சிறப்புள்ளதாக மாற்ற நாடுகிறது. ஒன்று, நம்முடைய ஆண்டவரை நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நேசிப்போம். அவரை கனப்படுத்துவோம். அவருக்கு ஊழியம் செய்வோம். அவருக்கு கீழ்ப்படிவோம். இரண்டு, தன்னைத்தான் நேசிப்பது போல பிறனையும் நேசிப்போம். இது எந்த கிரயத்திலும் சமாதானத்தை அனுமதிக்காது. பழைய இருதயம் பழைய மனம் பழைய சித்தம் சமாதானத்தின் நிமித்தம் சத்தியத்தை அல்லது கடமையை விட்டுக் கொடுக்கும்படி செய்தால் அது ஏற்படுத்தக்கூடிய நிபந்தனைகளுக்கு எல்லையே இருக்காது. இதனால் ஏற்படும் விளைவு என்னவெனில், சமாதானத்தின் நிமித்தம் புது சிருஷ்டி வெகு சீக்கிரத்திலேயே ஆண்டவரோடு செய்த அவருடைய அர்ப்பணத்தின் முக்கிய சாராம்சத்தையே மீறிக் கொண்டிருப்பான். மேலும் அப்படி அது விரும்பப்படாவிட்டாலும் பழைய சித்தத்திற்கு முற்றுமாக தன்னை ஒப்புவித்துக் கொண்டிருப்பான். பழைய சித்தத்திற்கு எதிர்த்து நின்றாலும் திவ்ய வார்த்தையை அது திறமையாக தவறாக விளக்குகிறபடியால் அதன் தந்திரத்தினால் சிறைபிடிக்கப்படுகிறான். இப்படியாக தாக்கப்பட்டு இருக்கும் போது புதிய சித்தம் சுலபமாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், சமாதானம் வீட்டிலும் வேறு எங்கும் விரும்பத்தக்கதாக இருந்தாலும் அவருடைய வாக்கு தத்துவத்தின்படி சமாதானம் முதன்மையானதல்ல என்பதாகும். உண்மையாகவே ஆண்டவர் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று புது சிருஷ்டியை எச்சரித்திருக்கிறார். துன்பம் எல்லோரோடும் சமாதானமாக இருப்பது என்பதை குறிக்காது, ஆனால் அதற்கு எதிர்மாறானது. அவர்கள் வெளிச்சம் பிரகாசிக்கும்படி செய்யும் போது நிச்சயமாகவே இருள் வெளிச்சத்தை வெறுத்து அதோடு போராடும் என்று முடிந்தால் வெளிச்சத்தின் சொந்தக்காரரை அதை ஒரு மரக்காலின் கீழ் மூடி வைக்கும்படி தூண்டும் என்றும், இந்த வெளிச்சத்தை மறைத்து வைக்கும்படி தூண்டுவதற்காக இருள் ஒரு யுத்தத்தை நடத்திக்கும் என்றும், அதன் அர்த்தம் என்னவெனில் சமாதானத்தை தவிர வேறு எதையும் கொடுக்காது என்பதுதான் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆனால் இவைகளெல்லாம் புது சிருஷ்டிக்கு உள்ள பரிசுதான் என்று ஆண்டவர் நமக்கு நிச்சயப்படுத்தி கூறுகிறார். அவன் தீர்மானித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், அவனுக்கு முக்கியமான சமாதானம் என்பது மாசத்துக்குரிய சமாதானம் அல்ல, ஆனால் இருதயத்தின் சமாதானமாகிய எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானமாகும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை தன்னுடைய இருதயத்தில் வெளிப்படையான நிலைமைகள் எல்லாம் இந்த சமாதானத்திற்கு எதிராக இருக்கும் போது கூட புது சிருஷ்டிகளை அடையலாம் என்பதை அவன் கற்க வேண்டும்.
ஆனால் அது எப்படிப்பட்ட கிரயமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட தியாகமாக இருந்தாலும் ஆண்டவரோடு ஒருமனதாய் இருக்கிற நிலைமை என்பது அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பதற்கான வெகுமதியாகும். ஆகவே மாம்சீக தூண்டுதல்களினால் வேண்டுதல்கள் வரும்போது உலக பிரகாரமான உறவினர்கள் வாடிடும் போதும் புது சிருஷ்டி முதலாவதாக தன்னுடைய முக்கியமான கடமையை நினைக்க வேண்டும். அதாவது அவன் தேவனை தன்னுடைய முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நேசிக்கவும் ஊழியம் செய்யவும் வேண்டும் என்பதுதான். மேலும் குடும்பத்தோடு அல்லது மாம்சத்தோடு அல்லது அயலகத்தாரோடு உள்ள உறவு இந்த பிரமாணத்திற்கு உட்பட்டுதான் இருக்க வேண்டும். மற்றொரு பக்கம் புது சிருஷ்டி அதிதீவிர மதவெறியை தவிர்க்க வேண்டும். தனக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ அது மனோரம்யமாக இல்லை என்பதற்காக காரியங்களை செய்வதை தவிர்க்க வேண்டும். தன்னுடைய மனநிலைமைக்கு எதிர்மாறாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவரின் சித்தத்தை சிந்தையை தீர்ப்பு செய்வதை தவிர்க்க வேண்டும். புது சிருஷ்டி தன்னுடைய அனுதின வாழ்க்கையில் எல்லா அலுவல்களிலும் தேவனுடைய வார்த்தையின் வழிநடத்துதலை சரியானபடி அபியாசப்படுத்த திவ்ய வார்த்தையை ஊக்கமாகவும் பொறுமையுடனும் படிப்பதும் ஆவியையும் திவ்ய எதிர்பார்ப்புகளை பற்றிய கருத்துக்களை ஊக்கமாகவும் பொறுமையுடனும் படிப்பதும் அவசியம். ஆனால் ஒப்பிட்டு பார்க்கையில் ஒரு சிலரே இதன்படி சோதிக்கப்படுகிறார்கள். பெரும்பாலானோர் மாம்சத்தை திருப்திப்படுத்துவதில் சோதிக்கப்படுகிறார்கள். ஆகவே அந்த வழியில் அவர்களுக்கு விசேஷமான கவனம் தேவை. இல்லாவிட்டால் அதை திருப்திப்படுத்தும்படி அதற்கு சேவை செய்யும்படி அதற்கு விட்டுக் கொடுக்கும்படி மாம்சத்தின்படி நடக்க வேண்டியிருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள் அர்ப்பணம் செய்து கொண்ட வழிக்கு எதிராக நடக்கிறார்கள். அல்லது அவர்கள் மாம்சத்தின்படி நடவாவிட்டால், அதாவது மாம்சத்தை பின்பற்றாமலும் அதற்கு தேவை செய்யாவிட்டாலும் அவர்கள் விசேஷமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் மாம்சம் அவர்களை ஆவியின்படி நடக்காமல் தடை செய்யும். ஆவிக்குரிய விஷயங்களில் முன்னேற்றம் அடையாமல் இருக்க செய்யும். அவர்களுடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்தை ஸ்தம்பிக்க வைக்க முயற்சிக்கும். இப்படியாக அவர்கள் கை கொடுப்பதையும் உபயோகமாக இருப்பதில் வளர்ச்சி பெறுவதையும் அபிவிருத்தி அடைவதையும் தடை பண்ணும். கடைசியாக கிறிஸ்துவோடு சிறுமந்தையின் அங்கங்களாக உடன் சுதந்திரர் என்கிற மேலான பரிசை சம்பாதிக்கவும் தடை பண்ணும். எப்பொழுதும் மனதில் இருக்க வேண்டிய சிந்தனை என்னவென்றால், புது சிருஷ்டிகள் தங்களுடைய பூலோக மாம்சீக ஆசைகளை எல்லாம் வழியிடும்படி அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதாகும். இவைகள் வழியிடப்படுவதை தவிர வேறு ஒன்றும் புது சிருஷ்டிகளை முழு வளர்ச்சியடையவும் ஒளிவுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கும் கிறிஸ்துவின் சரீரமான சபையில் முதலாம் எழுத்தெழுதலையும் மகிமையிலும் கனத்திலும் அழியாமையிலும் பங்கடையவும் அனுமதிக்காது. முழு பலி செலுத்துதல் என்கிற இந்த இலக்கில் உள்ள நாம் அறிய வேண்டிய ஒரு கட்டுப்பாடு என்னவெனில், நம்முடைய வாழ்க்கையோடு மற்றவர்களுடைய வாழ்க்கை நலன்கள் பிணைப்பு இருக்கிறது. பொருளாதார பிரமாணம் பலி செலுத்துதலின் மேல் உள்ள தன்னுடைய கட்டுப்பாட்டை வைக்கும். இந்த அர்ப்பணிப்பில் சேராத நம்முடைய மாம்சத்தின் படியான அன்புக்குரியவர்களுக்கு போதுமான அளவு இடம் கொடுக்கப்பட வேண்டும் என்று வற்புறுத்தும். இதனைத் தொடர்ந்து வரும் உலகம் புது சிருஷ்டியின் ஒரு சத்ரு எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 807 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.